ஆரிய நான் ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லி பாலா சொல்ல ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அழகிரி சொல்ல இன்டர்நேஷ்னல் செய்தியை நாம் சொல்லிடலாம் தமிழ் விதை நேர்களுக்கு வணக்கம் ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா ஜாக்மா தான் அலிபாபாவினுடைய நிறுவனர் ரொம்ப நாளாவே வரல வெளியில் எங்கேயுமே வரமாட்டேக்கார் முக்கியமாக ஒரு டிவி வர வேண்டியது ஜட்ஜா வந்து உட்கார வேண்டிய நபர் வரவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது எங்க போனார் மனுஷன் ஜாக்மாவை எங்க கொண்டுட்டாங்களா இல்லை யாராவது கடத்திட்டாங்களா இப்படி பல வகையில் இந்த செய்தி அப்படிங்கிறது பகிரப்படுகிறது ஜாக்மாவை பத்தி ஏன் இவ்வளோ குரூஷலா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா ஜாக்மாக்கு எதிராக குறிப்பாக இந்த அலிபாபா அதை சார்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு சாட்டையை சுழட்டியது நீ மோனோ இருக்க வேறு எந்த வளர விட மாட்டேங்க பல விதமான பிஸ்னஸ் ஒன்றால் தடைப்படுகிறது ஸோ டோட்டலாக உன்னுடைய மோனோ நாங்கள் அகற்ற போகிறோம் இல்லாட்டி பல விதமான ஈடு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அவனுடைய விசாரணை எல்லாமே நடைபெற்றது அதன் காரணமாக ஜாக்மா எங்கேயாவது போயிட்டாரா இல்லை சீன அரசாங்கம் அவரை கைது செய்து விட்டதா இப்படி பல கேள்விகள் இருக்குது இனி அவராக முன்னாடி வந்து நான் எங்கேயும் போகிறடா நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன்னு சொன்னால் தான் இந்த பிரச்சனை ஓயும் அடுத்ததா அல்ஜீரியால அல்ஜீரியால ஒரு நபருக்கு மூன்று வருட கடுங்காவல் தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மீம் போட்டிருக்கார் நார்மலாக நம்ம நாட்டில் ட்ரோல் மீம்ஸ்லாம் போடுவாங்கள்ல அதே மாதிரியான ஒரு மீம் தான் போட்டிருக்கார் ஸோ அல்ஜீரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு அந்த பிரச்சனையினுடைய புகைப்படமும் அதே மாதிரி மதத்தை புண்படுத்தி விட்டார் அப்படிங்கிற வேறொரு பிரச்சனையும் எழுப்பப்பட்டு அந்த நபருக்கு மூன்று வருட தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ச நம்ம நாட்டுல பாருங்களேன் மீம்ஸும் ட்ரோல்ஸுக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது ஓகே தான் நம்ம நல்ல நாட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்ததா ஜுதைன் அசாஞ்சே அவர்கள் தான் ஜூலியன் அசாஞ்சே அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது விக்கீலிக்ஸ் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நபர் யாருக்குமே வராத ஒரு தைரியம் ஜூலியன் அசாஞ்சே அவர்களுக்கும் எட்வர்ட் ஸ்டோடனுக்கும் வந்தது அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது ஸோ ஜூலியன் அசாஞ்சே அவர்கள் விக்கீலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளம் தொடங்கி அமெரிக்கா செய்கிற பல குற்றங்களை பல போர்க்குற்றங்களை வெளியில் கொண்டு வருகிறார் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்குமெண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விடுறார் விக்கிலீக்ஸ் பார்த்துக்கோங்க எல்லாரும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது பலவிதமான வழக்குகள் என்பது தொடரப்படுகிறது கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அமெரிக்காவால் மட்டுமே தொடரப்பட்டிருக்கிறது அவர் மேலே வேறு சில நாடுகளிலும் சில வழக்குகள் என்பது தொடரப்படுகிறது அவர் மேலே பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பது பதியப்பட்டு இப்போ கடைசியா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ல இருக்கார் அப்போ யூகே ல இருக்கிற அந்த நபர் சிறை கைதியாக இருக்கிறார் அவரை எங்கள் நாட்டுக்கு நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு வழக்கை தொடர்ந்தது யூகே அரசாங்கத்திடம் அதற்கு இன்னைக்கு யூகே ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா உங்க நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நாடு கடத்த மாட்டோம் அவருடைய மென்டல் ஹெல்த் சரியாக கிடையாது சப்போஸ் நாடு கடத்துவதாக இருந்தால் அவர் சூசைட் பண்ணிக்கிடுவார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப நாளாகவே ஜூலியன் அசாஞ்சே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப சோர்வாக இருக்கார் மனநிலைமை சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக கொரோனாலாம் வந்துருச்சுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் ஜூலியன் அசாஞ்சே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் வேறு ஓடிச்சு ஆனாலும் விடுதலை செய்யப்படவில்லை ஆனால் அமெரிக்காவுக்கு நாங்கள் நாடு கடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு மட்டும் வந்திருக்கு அடுத்ததா ஈரான் தான் ஈரான் பல நேரமாக போராடி பார்த்துட்டாங்க அமெரிக்கா எங்களுடைய பொருளாதார தடையெல்லாம் கொஞ்சம் விலக்கி விடு புதிய அரசாங்கம் வந்த பிறகாவது நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து போகட்டும் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க எதுவுமே நடக்கிற மாதிரி கிடையாது இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிட்டாங்க டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் யுரேனியன் என்ரீஸ்மெண்ட் அப்படிங்கறத நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்களுடைய அண்டர் கிரவுண்டில் இருக்கிற நியூக்ளியர் பிளான்டில் வச்சு இது எல்லாமே செய்யப்பட போகிறது என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கடா நாங்கள் இதை தாண்டா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு அதனுடைய அறிவிப்பு வந்து இதனுடைய அடுத்த அதிர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சது யூ யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் இருக்கு அது வந்து விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லலாம் போன நவம்பர்ல இருந்து கல்ஃப் ரீஜியன்லயே ரொம்ப சுத்திக்கிட்டே இருக்கு எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம் அந்த நேரத்தில் இந்த விமானம் தாங்கி கப்பல் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருந்துச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியோடய அந்த கப்பலை நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம் திரும்ப நம்ம நாட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனா ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மறுபடியும் அந்த அறிவிப்புல சின்னதா மாற்றங்கள் வந்திருக்கிறது நீ வர வேண்டாம் கல்ஃப் ரீஜியன்லேயே இருந்துக்கோ வேற வழி கிடையாது சடனா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் கூட மறுபடியும் முட்டி மோதும் ஒரு மேல தான் இப்ப யார் இருக்கா அமெரிக்கா இருக்கிறது அடுத்ததா யூ கே சயின்டிஸ்ட்

அப்படிங்கிறது கிடையாது லண்டன் பகுதிகளில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த புதிய வகையான கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது இன்னைக்கு அதே சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூகே சயின்டிஸ்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வரக்கூடிய அந்த வைரஸை வேக்சினால் கட்டுப்படுத்த முடியுமா என்பது எங்களுக்கு இன்னும் சரியா புரியல கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து இருக்கிறார்கள் ஸோ கொஞ்சமாக நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் ஃபைசர் நிறுவனமும் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு வாரங்களாவது தேவைப்படும் அந்த வைரஸ் எதிர்வினை வினை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு

பெற்றுக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறது அடுத்ததா கச்சா எண்ணெய் கச்சா எண்ணி விலை ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கொஞ்சம் உச்சத்தை அடைந்திருப்பதாக சொல்கிறார்கள் நம்ம பாக்கெட்டை பதம் பார்க்கும் கச்சா எண்ணெய் விலை கூடவில்லை என்றால் கூட இங்க பெட்ரோல் டீசலுக்கு விலை அதிகரிக்கும் இப்போ கூட வேற செஞ்சிருச்சு அப்போ அதிகரிக்கும்ல அதனால தான் சோ எது எப்படி இருந்தாலும் கச்சா எண்ணெய்னுடைய விலை கூடி இருக்கிறது கவனத்துல வச்சுக்கோங்க அடுத்ததா யுகே அரசாங்கம் ஆஸ்டாசெனிக்காக்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க நம்ம நாட்டு அரசாங்கங்களும் சில விதமான வேக்சினுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஆனால் பல விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பல நபர்களும் அது எப்படி கிளினிக்கல் ட்ரையலில் சக்ஸஸ் ஆகாமல் ஒரு வேக்சுனுக்கு நீங்கள் அப்ரூவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஐசிஎம்ஆர் இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல நூற்றி பத்து சதவீதம் அது நல்லா தாய் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டுக்கும் வேக்சின் அப்படிங்கிறது போடுறதுக்கான அனுமதி எமெர்ஜென்சி யூசேஜுக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான செயல்முறைகளும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அது எப்படின்னா நம்ம ஆதார் கார்டெல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும் போல் இந்த மாதிரி வேக்சின் கிடைப்பதற்காக ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அது அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப்சைட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதனுடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேண்டும் அப்படிங்கிற நபர்கள் அதை பார்த்து அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இப்போ யாருக்கு அதிகமாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அப்ரூவ் என்பது கொடுக்கப்படுகிறதா ஸோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்பது கொடுக்கப்படும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறேன் அடுத்ததாக நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன நேரத்தில் எங்கெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல இன்னைக்கு ஜோர்ஜியா கவுண்டர் பார்ட் கூட பேசிட்டு இருக்காங்கங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேற யார்ட்டையும் பேசிட்டு இருந்தாங்கிற செய்தி வந்துச்சு ஸோ அவங்களுக்குலாம் ஓய்வுங்கிறதே கிடையாது

ஏன்னா நிறைய வியூவர்ஸ் நம்ம என்னடா இந்த வேர்ல்டுஸ் மட்டுமே பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு அதெல்லாம் போய்ட்டு இருபத்தி ஒன்றில் புது வகையான புதிய தமிழ் பட்சத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்க மனசுல இருக்கு அதை பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் தமிழ் தமிழ் விதை நம்ம வீடியோவை பாருங்க அடுத்ததாக இன்ஸ்டன்ட் லோன் எடுத்திருக்கும் மகாஜனங்களை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஸ்டன்ட் லோன் எடுத்திருக்கும் நபர்கள் தயவு செய்து ஒரு கம்ப்ளைண்டை பண்ணுங்க உங்களுடைய அருகில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளிடம் ஏன்னா இப்போ பெங்களூர்லாம் நிறைய பேரை கைது பண்ண ஆரம்பி தெலுங்கானால கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கு பின்னாடியும் சீனர்கள் தான் இருக்காங்க இரண்டு சீனர்கள் மூன்று சீனர்கள்னு சொல்கிறாங்க சின்னதாக ஒரு நூறு பேருக்கு கால் சென்டரை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயை நம்முடைய இந்திய மக்களிடம் வட்டியாக மட்டுமே முப்பத்தி ஆறு சதவீதம் வட்டியாகலாம் வாங்கிட்டு இருக்காங்களா ஸோ இன்ஸ்டன்ட் லோன் எடுத்திருக்கிறவங்க தயவு செஞ்சு உடனே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கேயும் கைது நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படும் நீங்களும் சேஃபாக தப்பிக்கலாம் உங்களுடைய டேட்டா திருடு போகாமல் இருக்கும் நீங்க எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டேட்டா வேறு வேறு இடங்களுக்கு பரவிவிட்டிருக்கா அப்படின்னு

ஒரு கேள்வி தான் அந்த கேள்விக்கான பதில் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் அடுத்ததாக ஜெர்மனி வர்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை லாக்டவுன் அப்படி தான்ப்பா இருக்க போகுது யாருமே வீட்டை விட்டு வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அறிவிச்சுட்டாங்க அதே மாதிரி தாய்லாந்திலும் லாக்டவுன் தான் யாருமே வீட்டை விட்டு வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க நிறைய நாட்டில் இந்த ஸ்கூல் அப்படிங்கிறத பிப்ரவரி மிண்டுக்கு தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய நாடுகளில் பிப்ரவரிக்கு பிறகு ஸ்கூல் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கலாம் நூறு சதவீதம் டிக்கெட்டை

சொல்லியிருக்காங்க எப்போ நிறைய இடத்துல நீங்க பொருளாதார தடையெல்லாம் போட்டு எங்களால் வேக்சின் கூட வாங்க முடியல ஸோ வேக்சின் வாங்குறதுக்கான உரிமைக்காவது எங்களுக்கு பணம் தர வேண்டும் அதற்கான தளர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேற்குலகம் மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த நாடுகள் அப்படின்னு சொல்லல ஸோ வெனிசிலாவுக்கு கொஞ்சம் கருணை காண்பிக்கலாம் வெனிசிலாவுக்கு மட்டும் கிடையாது ஈரானும் இதே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க மேற்குல நாடுகளே நீங்க மட்டும் வாழ்ந்தால் போதுமா மீதம் இருக்கும் நாடுகள் கியூபா வெனிசிலா ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் வாழவே வேண்டாமா அப்படிங்கற ஒரு கேள்வி இப்போது எழும்புகிறது அடுத்ததா ஸ்காட்லாண்டை பற்றி செய்தி தான் அங்கேயும் லாக்டவுன் என்பது கொண்டு வரப்பட்டது ஜப்பான்ல டோக்கியோல ஃபுல் லாக்டவுன் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் ஏன் இந்த லாக்டவுன் லாக்டவுன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கேன் நம்முடைய அரசாங்கம் இந்த கேர்லெஸ்னஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு பாருங்க அலட்சியம் அதன் காரணமாக மீண்டும் நம்ம அந்த நிலைமைக்கு வந்துரும் அப்படிங்கற ஒரு பயம் இருக்கு சோ கொஞ்சமா யோசிங்க அரசாங்கம் எவ்வளவு தான் வழி விட்டாலும் நீங்க நூறு சதவீதம் அங்கே போலாம் நூறு சதவீதம் இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் உயிரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சோ எவ்வளவு தூரம் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற நபர்கள் இப்போ போகாமல் இருப்பது நல்லது வீட்டை விட்டு வெளியில போறது வேலைக்காக மட்டும் இருக்கட்டும் வீணாக வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மிரட்டலாகவோ இல்லாட்டி எச்சரிக்கையாகவோ இல்லாட்டி ஒரு நண்பனின் சின்னதாக ஒரு அட்வைஸ் கூட எடுத்துக்கலாம் பட் இது இப்போதைக்கு சேஃபா இருப்பதற்கான வழிமுறைகள் தானே தவிர எப்போதும் அப்படி இருங்கன்னு நான் சொல்லல இப்படி பல நாடுகளில் ஃபேஸ் ஃபேஸ் வந்துருச்சு நம்ம நாட்டிலையும் வராமல் இருக்கணும்னா நாம கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்